ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் ஆஃப் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பனே விநாயகா, நாம் உன்னை பார்க்க வந்திருக்கா, என்ன காரணம்? வினிதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் இருக்க வராம நீதான் என் கூடையே இருந்து காப்பாற்றும். இது என் உத்தரவு, நீர்னா கடுப்பாயிருவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொபைலை நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க உங்க மொபைலோட பாஸ்வேர்டை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காதீங்க. ரெண்டாவது பாயிண்ட், உங்கள் ஃபோனில் உள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. பாயிண்ட் இதுதான் இருக்கலையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ப்ரைவேசியாக வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விஷயத்த டெலீட் பண்ணிடுங்க. அது மாதிரி விஷயத்த ஃபோனில் வைக்க வேணாம், இல்லைனா எதனால் லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கங்க. நாலாவது பாயிண்ட், உங்கள் மொபைலில் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் சிம் கார்டை எடுத்துக்கிட்டு மொபைலில் கொடுங்க. அஞ்சாவது பாயிண்ட், இது கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீ உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டாவை உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது மெமரி கார்ட்லேயோ காப்பி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்